வணக்கம். நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி, ஹலோ டிடிஜிஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கும் அப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கான கலந்தாய்வு தேதிகள் இப்போ வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட்டும் வெளியாகிருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு 7.5 அதுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கில் தான் நீங்கள் போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இந்த லிங்க்குள்ளே கூட நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த லிங்க்கில் நீங்கள் வெப்சைட்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். வெப்சைட்லேயே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் டிஎச்சி சென்டர் போனால் போதும், சரியா? இதுதான் உங்களுக்கு 7.5 தனி லிங்க் கொடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பார்த்தீங்களா இல்லையா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு, ஜென்ரலு, ஒகேஷ்னலு, அப்புறம் ஜென்ரலில் 7.5, ஒகேஷ்னலில் 7.5, இதுக்கெல்லாம் வேக்கன்சி இங்கே அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கெங்கே சீட் இருக்குன்னு, சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரேங்க் உங்களுக்கு மொதல் வந்திருக்கா வரலையான்னு பாருங்கள். ரேங்க் வரலன்னா நீங்கள் இன்னைக்குள்ளே, இன்றைக்கி 4 மணிக்குள்ளே நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு ரேங்க் வெளியாகலை அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஜென்ரலுக்கு வெளியாகிருக்கு, ஒகேஷனலுக்கு வெளியாகிருக்கு, கவர்மெண்ட்டில் ஜென்ரலுக்கு வெளியாகிருக்கு, கவர்மெண்ட்டில் ஒகேஷனலுக்கு வெளியாகிருக்கு, கலந்தாய்வு தேதிகளும் வெளியாகிருக்கு. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஷெட்யூல்னு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் இப்போ போயிட்டேன். உள்ளே போகிறேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தேதிகள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்குங்க. இது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான துணை கலந்தாய்வுக்கான, இன்ஜினியரிங்கில் துணை கலந்தாய்வுக்கான தேதிகள். இந்த தேதிகளை ரொம்ப ரொம்ப கவனிப்பாக பார்க்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் அந்த கலந்தாய்வுலேருந்து நீங்கள் வந்து பங்கேற்றாலும் கூட இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அந்த டயத்துக்குள்ளே. அந்த டயத்துக்குள்ளே பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த சீட்டு கிடையாது. இது எஸ்சிஏ டு எஸ்சி, எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. நீங்கள் ஏற்கனவே வந்து படிச்சுட்டு இருந்தால் கூட இதில் பங்கேற்கலாம். ஸோ இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பார்த்துருவோம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலோ, ஒகேஷ்னலோ இல்லை 7.5, உங்களுக்கு 7ஆம் தேதி 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ நீங்கள் மறந்துடாமல் 7ஆம் தேதி 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது, வேகமாக போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அந்த அலாட்மெண்ட்டு ரிலீஸ் ஆகும். அது வந்து 8ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்டண்ட், ஜாயின், அக்செப்டண்ட், அபோர்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எப்போன்னா 8ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் அதை உறுதிப்படுத்தணும். எனக்கு வேணும், இல்லை மேலே உள்ளது வேணும், இப்போ உள்ளது வேணும்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும். அதை உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வரும், ப்ரிவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். அது 9ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வரும். அது வந்தோடனே நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்துக்க வேண்டியதுதான், சரியா? இது மாதிரி தான் கலந்தாய்வு நடக்கும். இதில் எந்த குளறுபடி உங்களுக்கு இருந்தாலும் நேரடியாக டிஎஃப்சி சென்டரை விசிட் பண்ணுங்கள். நேரடியாக டிஎஃப்சி சென்டர் போகிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங். இந்த எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. எஸ்சி மாணவர்கள் ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தால் கூட இதில் பங்கேற்கலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் பில்லிங் 7.5, ஒகேஷ்னலோ எல்லாத்துக்குமே 10ஆம் தேதி 4 மணி வரைக்கும் டைம். 10ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து 4 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து தனியாக ஒரு வேக்கன்சி வரும். ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், இதுக்கு ஒரு அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணிங்களா, அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகும். ஒரு காலேஜ் கிடைக்காது. எப்போனா 10ஆம் தேதி 7 மணிக்கு கிடைக்கும் காலையில், இது நைட்டு கிடைக்கும். ஸோ இதில் இதை பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருங்களேன். இதை வந்து இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கான தேதியை தான் நம்ம உன்னிப்பாக இப்போ கவனித்து பார்க்கணும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. இதை வந்து நீங்கள் ரொம்ப இந்த டயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணி போனாலும் நீங்கள் வந்து ஏமாந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரியலைனா கூட டிஎஃப்சி சென்டரை போங்க, இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு கீழே இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேரே வெளியாகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 6ஆம் தேதி இன்றைக்கி 4 மணிக்குள்ளே நீங்கள் போய் டிஎஃப்சி சென்டரில் கேளுங்கள், என் பேர் வெளியாகலை அப்படின்னு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நண்பா. அங்கே பாருங்கள் போட்டிருக்கு, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இன்றைக்கி 4 மணிக்குள்ளே போய் சொல்லிடணும், எனக்கு ரேங்க்கில் என் பேர் வரலன்னு. இப்போ பார்க்க போகிறது இங்கே பாருங்கள், அதை நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை 7 மணிக்குள்ளே அதை உறுதிப்படுத்தணும். அப்புறம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அந்த 7 மணிக்குள்ளே உங்களுக்கு அந்த 7 மணிக்கு கிடச்சிரும். 7 மணிக்கு அந்த என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு வந்துடும். அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணணும், 11ஆம் தேதி கரெக்டாக 11 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணணும். ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 3 மணிக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 11ஆம் தேதியோட கவுன்சிலிங்கே டோட்டலாக க்ளோஸ் ஆகுது. இந்த தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎஃப்சி சென்டர் கூட இருக்குது, நீங்கள் இந்த டிஎஃப்சி சென்டரில் போய் நேரடியாக கூட கேட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எதுவும் தெரியாமல் ஏனோ தானோன்னு பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்ல காலேஜை வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், கீழே வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் இருக்குது. இல்லை என்னுடைய நம்பர் கூட பர்சனலாக கீழே இருக்குது, என் நம்பருக்கு கூட கால் பண்ணுங்கள். எல்லா ஹெல்ப்பும் நான் உங்களுக்கு 100% பண்ணுவேன்.
ஏன்னா கடைசி நேரம் உங்களுக்கு சீட்டு எங்கே இருக்குன்னே தெரியாது, அங்கங்கே இல்லை இல்லைன்னு கவலைப்பட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் எங்கெங்கே இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்கடா சீட்டே காணும் அப்படின்னு தான் கேட்பீங்க. இந்த தேதிகள் ரொம்ப முக்கிய நண்பா, இந்த தேதிகள் இந்த டயம் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் பண்ணாதான், அப்புறம் பண்ணி நீங்கள் ஏமாந்து போகிறது தான் முக்கியமாக இருக்கும். சரி பார்த்துங்க, நன்றி வணக்கம், தேங்க்யூ.